குருக்க மர்க்க போவானானா முக சீரமைப்பு அறுவை சிகிச்சை முடிந்து தண்டலம் சவிதா மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட சிறுமி தானியா வீட்டிற்கு வந்து சேர்ந்திருக்கிறார். அவருக்கு அவருடன் பயிலும் பள்ளி மாணவிகள் பூங்கொடுத்து கொடுத்து வரவேற்றிருக்கின்றனர். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் எட்வர்டிடம் கேட்கலாம். எட்வர்ட், விவரங்கள் என்ன? கடந்த 17ஆம் தேதி ஆவடி வீராபுரம் ஸ்ரீவாரி நகரை சேர்ந்த ஸ்ரீபன்ராய் சௌபாக்கியா தம்பதியின் மூத்த மகள் டேனியான் அரிய வகை முகச்சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டது குறித்து நியூஸ் தமிழ் செய்தி பிரத்யேகமாக வெளியிட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து அன்று அது குறித்து தமிழக அரசுக்கு கவனம் கொண்ட நிலையில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இது குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆவடி தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக பால்வளத்துறை அமைச்சருமான நாசர் அவர்களுக்கு உத்தரவிட்டதன் பேரில் அவர் துரிதமாக செயல்பட்டு திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் திருவள்ளூர் மாவட்ட மருத்துவ குழுவினர் உடனடியாக சிறுமியின் வீட்டுக்கு வந்து அவருக்கு அளிக்க வேண்டிய சிகிச்சைகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டு 17ஆம் தேதி தண்டலத்தில் உள்ள சவிதா மருத்துவமனையில் அனுமதித்தனர். அவர் அங்கு தொடர்ந்து மருத்துவர்கள் கண்காணிப்பில் இருந்த நிலையில் கடந்த 23ஆம் தேதி 10 பேர் அடங்கிய மருத்துவ குழுவினரால் அவருக்கு அதிநவீன உயர் சிகிச்சையான முகம் சீரமைப்பு சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவர் தொடர்ந்து மருத்துவர்களின் கண்காணிப்பில் இருந்து வந்தார். இந்த நிலையில் கடந்த 29ஆம் தேதி தமிழக முதல்வர் அவர்கள் குழந்தையை நேரில் சந்தித்து குழந்தைக்கு ஆறுதல் தெரிவித்து மருத்துவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட அறுவை சிகிச்சைகள் குறித்து கேட்டறிந்தார். பின்னர் தொடர்ந்து சாதாரண வார்டில் மருத்துவர்களின் கண்காணிப்பு இருந்த சிறுமி தற்போது சிகிச்சை முடிந்து தொடர் கண்காணிப்புக்கு பிறகு 25 நாட்கள் கழித்து தற்போது அவரது இல்லத்தை வந்தடைந்திருக்கிறார். அவருக்கு மோரை ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் ஊராட்சி மக்கள் மற்றும் தானியாவுடன் பயின்ற பள்ளி மாணவர்கள் ஆகியோர் உற்சாக வரவேற்பு அளித்துள்ளனர். குறிப்பாக கூற வேண்டும் என்றால் குழந்தை தன் பள்ளியில் ஒதுக்கப்படுவதாகவும் மாணவர்கள் தன்னுடன் அமர மறுக்கின்றனர், பேச மறுக்கின்றனர், உணவு அருந்த மறுக்கின்றனர் என அவர் தனது உள்ள குமுறலை வெளிப்படுத்தியிருந்தார். இந்த நிலையில் தற்போது அவருடன் பயந்து மாணவர்கள் அவருக்கு பூங்கொத்து கொடுத்தும் மலர்களை ரோஜா மலர்களை வழங்கியும் இனிப்புகள் வழங்கியும் அவரை வரவேற்றார். இதனை கண்டு தானியா தற்போது மிகவும் மன சந்தோஷத்தில் இருக்கிறார். நண்பர்களுடன் பேசுவது, நண்பர்கள் தன்னை வரவேற்றது குறித்து தானியா தற்போது மிகுந்த சந்தோஷத்தில் உள்ளார். தற்போது அவரது இல்லத்தில் பெரும்பாலானோர் குவிந்து டேனியாவை அன்புடன் வரவேற்று வருகின்றனர். தமிழ் செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.